ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோலம் வந்து நேற்றுக்கு ரங்கோலி சேனலுக்கு போட்டேன். இந்த கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சரி உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய பேர் வந்து கோலம் பிடிச்சிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த கோலமும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கும் இன்றைக்கும் என்னோடய டெய்லி ரொட்டீன் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி 3:30 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு இன்னும் வரலை. நெருக்கி ஒரு 4:30 மணிக்கெலாம் கொஞ்சம் இப்போ எந்திரிச்சு பழகியாச்சு. இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து நாம் வந்து 3:30 மணிக்கு எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமாக இருக்கேன். ஏன் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை வந்துட்டு நம்ம திருச்சியில் இருக்க ஒரு 4-5 கோயிலில் ஒரே நாளில் வந்து போய் சாமி கும்பிட்டுட்டு வரணும்னு நானும் மணிமாமாவும் பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்ன கோயில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சமயபுரத்துலேருந்து வந்துடலாம், ஏன்னா கொஞ்சம் லாங்காக இருக்காங்க இல்லையா, அதனால் சமயபுரம், அப்புறம் வந்துட்டு ஸ்ரீரங்கம், திருவானை கோவில், அப்புறம் வெக்காளியம்மன், அப்புறம் வந்து நாச்சியார் கோயிலில் வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதுக்கு எல்லா சாமியும் என் மேலே கருணை காட்டி நல்லபடியாக வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு நிறைவாக வீட்டுக்கு வரணும். நான் உங்களுக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டு நான் எங்கெங்கெல்லாம் போனேன், என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நான் ஷேர் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு வந்துட்டு நானும் ராஜாவும் கொஞ்சம் மாதுளம்பழமும், அப்புறம் வந்துட்டு வாசலில் தானாகவே வளர்ந்த சுண்டக்காய் செடி இருந்தது, அதிலிருந்து கொஞ்சம் காய் பறித்தோம். அந்த வீடியோ உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ட்டு இது எங்கள் வீட்டு வாசல் பக்கம். ஆரம்பத்தில் நான் இந்த ஏரியாவில் வந்து நிறைய பூச்செடி வச்சேன், அதை வந்துலாம் எடுத்துட்டு சரி கொஞ்சம் உபயோகமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு இந்த மாதுளங்கன்று வச்சோம். இது வச்சு 1-2 வருஷம் ஆகிடுச்சு. இது வந்து நான் 2வது முறையாக நான் வந்து காய் பறிக்கிறேன். நிறைய காய் இருக்குது, எங்களுக்கு வந்து பதம் தெரியல. முதல் தடவை 2 தடவை பறித்த காய் ஒரு பழம் தான் பறித்தோம், அது நல்லா கணிஞ்சி நல்லா சூப்பராக இருந்தது. இந்த தடவை இப்போ போட்டால் பார்த்தீங்களா, அந்த காய் மேலே வந்து வெடிப்பு விழ ஆரம்பிச்சிடுச்சு. நமக்கு மாதுளம்பழத்தை பற்றி அவ்வளோக்கா அந்த நாலேஜ் இல்லை, வாங்கினோமா கடையில் வாங்கினோமா சாப்பிட்டோமா அப்படிங்கிற மாதிரி தான். இதெல்லாம் ராஜா வந்து சொன்னாங்க, லைட்டாக பச்சை கலராக இருக்குமா பறிக்க வேண்டாம் அப்படின்னு. சரி பறிடா, பறிக்கிறது தான் பறிக்கிறோம், எல்லாத்தையும் பறிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ரெட்டாக தான் இருந்தது. ஆனால் உள்ளே வந்து முத்துக்களும் வந்து நல்லா ரெட்டாக தான் இருக்குது. ஒரு 2 பழத்தை தவிர மீதி 3 வந்துட்டு கொஞ்சம் வந்து துவர்ப்பு, ஏன்னா காய்ப்பதமாக இருக்குது. அதனால் ராஜா சொன்னது கரெக்ட் தான், அது வந்து காயாக தான் இருந்தது. இன்னும் கூட ஒரு 4-5 காய் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்த்தவொடனே எனக்கே தெரிஞ்சது சுத்த காய் அப்படின்ட்டு, அதனால் அதெல்லாம் விட்டு வச்சாச்சு. இந்த ஸ்டில் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குல்ல, நாமளே செடி நட்டு அதிலேருந்து பழம் பறிக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ வந்து ஒரு இனிமையான ஒரு விஷயம். இது எங்கள் வீட்டு வெளிப்பக்கம். இங்கே நீங்கள் பார்க்குற எல்லா மரமுமே நானே என் கையால் வச்சது, 5-6 வருஷத்து மரம். வாழைக்கண்ணு வந்து இப்போ வச்சது தான், அது வந்து கொலை போட்டிருக்கு, அது வந்து பச்சலாடம் பழம். அந்த பக்கம் பார்க்குற அந்த புங்கங்கன்று, இந்த வேப்ப மரம் எல்லாமே நான் வச்சது தான். இந்த சுண்டக்காய் மட்டும் நான் வைக்கல, இது வந்து தானாகவே வளர்ந்தது. அது எப்படி வளர்ந்ததுன்னு எனக்கு தெரியல. இந்த சுண்டக்காய் செடி எப்படி தப்பிச்சு வந்தது அப்படின்னா, சுற்றி வந்து எங்களுக்கு வந்து விவசாய நிலம், எங்களோடது இல்லை, கிராமத்தில் உள்ள ஒரு ஏரியாவில் வந்து கடைசியாக வந்து விவசாய நிலமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வந்து நாங்கள் பிளாட் வாங்கி வீடு கட்டியிருக்கோம். நாங்கள் வீடு கட்டினப்போ ஒரு நானும் இன்னொரு போலீஸ்காரவங்களும் தான் கட்டினோம், மொத்தமே 3 தான் இருந்தது. இப்போ வந்துட்டு கண்ணால் வந்து பிளாட்டியே பார்க்க முடியாத பிறகு அந்த 5 வருஷத்தில் வந்து அசுர வளர்ச்சி, எல்லா இடமுமே வீடு கட்டி தள்ளிட்டாங்க, என்னை சுற்றி மட்டும் யாருமே இல்லை. அதனால் இது எப்படி வளர்ந்ததுன்னு தெரியல, அது அப்படியே விட்டாச்சு. என்ன சொல்ல வந்தேன்னா, சுற்றியும் வந்துட்டு விவசாய நிலம், இப்போ வந்து உள்ளூரில் வந்து கட்டுப்பாடு போட்டிருப்பாங்க, யாரும் வந்து ஆடு மாடெல்லாம் மேய்க்கக்கூடாது அப்படின்னு, அதனால் இந்த செடி வந்து தப்பிச்சு வந்துருச்சு. இப்போ இனி செடி ஃபுல்லாகவுமே முள்ளு, இனிமேட்டுக்கு வந்துட்டு ஆடு மாடு எதுவுமே வாய் வைக்க முடியாது. இப்போ வந்துட்டு இதை பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நல்ல சுண்டக்காய், நல்ல ஒரு செழிப்பாக, எந்த பூச்சி மருந்தும் அடிக்காமல் நல்ல இயற்கையாக ஆரோக்கியமாக சூழ்நிலையில் வளர்ந்த ஒரு சுண்டக்காய். நாம் இந்த சுண்டைக்காயை 2 பிரிச்சுட்டு ஒரு நாள் சாம்பார் வைக்கலாம், இன்னொரு நாள் வந்துட்டு புளிக்குழம்பு வைக்கலாம். புளிக்குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அம்மா வந்து சாம்பார் வைப்பாங்க, சாம்பார் வைக்கிறப்ப கொஞ்சம் காரம் வந்து எவ்வளோ தான் போட்டாலும் அப்படியே ஒரு மாதிரி மட்டையாக இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு நாள் அதை செய்யலாம். இங்கே பாருங்கள், நம்ம மாதுளம்பழம் வெளியில் வந்து வெடிப்பு விழுந்துருக்குன்னு நினச்சி உள்ளே அழுகி போயிருக்குமோன்னு நினச்சேன், ஆனால் அதை திறந்து பார்த்தா வந்துட்டு எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி, எனக்கு நானே நான் சிரிச்சுக்கிட்டேன், அவ்வளோ ஒரு சந்தோஷம். எடுத்தவொடனே அவசரம் கொடுக்க மாதிரி ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டுங்க, நல்ல ஸ்வீட்டு, நல்லா பொறுமையாக காய்க்க விட்டு இனிமேட்டுக்கு தான் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் இப்போ இந்த மொதல் பழத்துலேருந்து எனக்கு கிடச்சிது. நல்ல ஸ்வீட்னா நல்ல நல்ல ஸ்வீட்டு. நம்ம செடி வச்சது வந்து வீண் போகலை. ஒரு சில செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ கொய்யாக்கண்ணெல்லாம் வச்சிங்கன்னா ஒரு சில கொய்யா ஸ்வீட்டாக இருக்கும், ஒரு சில கொய்யா நல்லா குண்டாக வளரும் ஆனால் வந்து ஸ்வீட்டே இருக்காது. அது மாதிரி செடி வகைகளில் வந்து நிறைய வந்து ஏமாந்து போவோம், சில சமயம் வந்துட்டு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம மாதுளம்பழம் சூப்பர், நல்ல நல்ல ஸ்வீட்டாக உள்ள ஒரு மாதுளம் செடி. இது கூட ஓரளவுக்கு ஸ்வீட்டாக தான் இருந்தது. ஏன் ஸ்வீட்டாக ஓரளவுக்குன்னா, இது வந்து காய் பதத்துலேருந்து இன்னும் அந்த முத வெட்டின பழம் அந்த ஸ்டேஜுக்கு வரலை.
நான் ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். மீதி ஒரு மூணு பழத்தை வந்து அப்படியே வச்சுருக்கேன். இப்போ மாதுளம்பழம் அந்த சுண்டைக்காய் எல்லாத்தையும் எடுத்து சீர் பண்ணி வச்சுட்டு அடுத்து ஒரு 11 மணி வாக்கில் அரிசி ஊற வைக்கிறேன். இட்லி அரிசி, இது வந்து கடை அரிசி தாங்க, ரேஷன் அரிசி வந்து கலக்கலை இந்த தடவை. 5 பங்கு அரிசிக்கு 1 பங்கு வந்து உளுந்து, கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டுக்குவேன். இது எப்பயுமே ஸ்டாண்டர்டாக என்னோடய ஒரு அளவு. சில சமயம் சில சேனல்ஸ் பார்த்துட்டு சில பேர் பெரியவங்க பேசுவாங்க இல்லையா, இதை இதையும் கலந்து பாரு சூப்பராக இருக்கும் அப்படின்வாங்க, உடனே உடையாந்து நான் வந்து அதை செஞ்சு பார்ப்பேன். அது மாதிரி நான் நிறைய வெரைட்டி செஞ்சு பார்த்துருக்கேன், எல்லாமே நல்லா தான் இருக்கும். சில சமயம் ஆரம்ப காலகட்டத்திலலாம் அந்த ரேஷன் அரிசிலாம் ரொம்ப மோசமாக தான் இருந்தது, அதை நம்ம ஒத்துக்கணும். ஆனால் இன்னைக்கு, அதாவது இன்றைக்கினா வந்து புதன்கிழமை மதியானம், நான் ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதில் வந்து சாதமே வடித்து சாப்பிடணும் போல இருக்குது, அவ்வளோ ஆசையாக இருக்குது அதை பார்க்க. இப்போ வந்துட்டு ரேஷன் அரிசி கலந்து போட்டாலும் நல்லா தான் இருக்குது, தனியாக வந்து கடை அரிசி வாங்கி சாப்பிட்டாலும் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. சில சமயம் அரிசியோட அந்த தன்மையை பொறுத்து ஒன்று ரெண்டு விஷயம் மாறுபடுதே ஒழிய, இப்போலாம் எல்லாமே எல்லாத்தோடையும் கலந்து போட்டால் நல்லா தான் வருது. இங்கே பாருங்கள், நான் எங்கே வந்து அரிசி கழுவிட்டுருக்கேன் அப்படின்னா, எங்கள் வீட்டு பின்பக்கத்துலேயும் கொஞ்சம் செடி வச்சுருக்கேன். இந்த எலுமிச்சம் செடி வந்துட்டு அக்கா கொடுத்தாங்க. இது இதோடய வயசு வந்து ஒரு 3 வயசுலேருந்து 4 வயசு இருக்கும். இதோடய தாய் செடி இறந்து போயிடுச்சு, ஒரு சின்ன சிம்பு மாதிரி தான் வந்துச்சு, இப்போ மறுபடியும் உருவாகிக்கிட்டு இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், அந்த சின்ன குச்சி தான். அப்புறம் அந்த ஏரியாவில் வந்துட்டு இந்த பஜ்ஜி வாழைக்கா இருக்குல்ல, மொந்தங்காயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வாழை மரமும் கொடி மல்லிகையும் வச்சுருக்கேன். கொடி மல்லிகை இந்த சீசனுக்கு மேலே ஏறிடும்னு பார்க்குறேன், ஆனால் சாமானியமாக வந்து மேலே ஏற மாட்டேங்குது. சுற்றி இருக்கிற வாழை மரம் எல்லாத்தையும் வெட்டி விட்டுட்டு அதுக்கு வந்து வெயில் படுற மாதிரி வச்சுருக்கேன். ஏன்னா மல்லிகை வந்து சுத்த வெயிலில் தான் இருக்கணும், கொஞ்சம் வந்து நிழலாக இருந்தால் கூட அது வந்து அவ்வளோக்கா வளராது. ஒரு 4 லிருந்து ஒரு 5 மணி நேரம் ஊறிச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா பக்குவமாக மாவை வந்து அரைச்சி வச்சாச்சு. இந்த வீடியோ வந்து இன்றைக்கி காலையில் வந்து எடுத்தது, நல்லா சூப்பராக வந்து பொங்கி வந்திருக்கு. நான் பெரிய டப்பில் வந்து கரைச்சி வைக்கிறப்ப, சாரி பெரிய குண்டானில் கரைச்சி வைக்கிறப்ப கீழே வந்து எப்பயும் தாம்பழம் வைப்பேன். இந்த தடவை டப்பு வச்சுருக்கேன், ஏன்னா பொங்கி வழிஞ்சிருது சில சமயம். இந்த தடவை பொங்கலை சமத்தாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ மேகம் மாதிரி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது மாவு. இன்றைக்கி வந்துட்டு ராஜாவுக்கு வந்து ஹாஃப் டே, மிதுனுக்கு தான் ஃபுல் டே. மணிமாமா சொல்லிட்டாங்க, நீங்கள் நான் நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துடுறேன், வேறு எதுவும் சமைக்காத அப்படின்ட்டு. அதனால் மிதுன் வந்து இட்லி ஸ்கூலுக்கு கொடுத்து விட்டுறலாம் அப்படின்ட்டு இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். வெறும் வெங்காயமும் தக்காளியும் போட்டு சாம்பார், இட்லி சாம்பார் வச்சுருக்கேன். வேறு எந்த காய்கறியுமே இன்றைக்கி நான் போடலை, நல்லா மணக்க மணக்க தாளித்து விட்டாச்சு. பசங்களுக்கு மணிமாமாவுக்கு இந்த மாதிரி இலையிலையாக இட்லி இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் கடைசியாக நான் ஒரு தட்டு ஊற்றிக்குவேன், நல்லா குண்டு குண்டாக ஊற்றுவேன். அது எங்கள் அம்மா வீட்டு பழக்கம். எங்கள் அம்மா வீட்டில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இட்லி ஊற்றுனா செம்ம கடுப்பாகிடுவாங்க, என்ன போது ஒரு பொழப்பில்லையா, அது வந்து 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல இது 2 இட்லி சாப்பிட்டு போயிடலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே பெருசாக தான் ஊற்றுவோம். இது வந்துட்டு மிதுன் வந்து சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், இட்லி நான் எப்படி சாப்பிடுவேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி லைட்டாக விளக்கிட்டு, நம்ம எப்பயும் வந்துட்டு இந்த மாதிரி தொட்டு அவ்வளோதானே சாப்பிடுவோம், ஆனால் நான் அப்படி சாப்பிட மாட்டேன். நல்லா அதை எடுத்து எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி சுட சுட சாப்பிடணுங்க எனக்கு. எவ்வளவு தான் ஆறி இருந்தாலும் மறுபடியும் அடுப்பில் போய் வச்சு சூடு பண்ணி தான் நான் சாப்பிடுவேன். இங்கே பாருங்கள், ஒரு பீஸில் எல்லா பக்கமுமே நல்லா கோட்டாகிற மாதிரி கோட் பண்ணி எல்லா பக்கமுமே சாம்பார் நல்லா உறிஞ்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எத்தனை பேர் இந்த மாதிரி சாப்பிடுவீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இது வந்து அவங்களுக்கு ஊற்றுனது, இது எனக்கு ஊற்றுனது. அப்புறம் ஏன் இளையராணி உனக்கு வெயிட் போடாதுங்கிறீங்களா? சரி சாப்பிடுவோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால சாப்பிடுவோம், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு காய்கறியும் போடாமல் வெறும் வெங்காயம் தக்காளி பருப்பை வேக வச்சு சக்தி மசாலா சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டு எப்பயும் போல் கடுகு உளுந்து, அப்புறம் 2 வெந்தயம், அப்புறம் கருவேப்பிலை தாளித்து கொட்டினிங்கன்னா, வரமிளகாயும் பெருங்காயும் தாளித்து கொட்டினிங்கன்னா அப்படி சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு ஒரு 10-11 மணி வாக்கில் அந்த ஏரியாவை வந்து க்ளீன் பண்ணுறது. என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பும் இந்த மாதிரி வந்து மோசமாக இருக்கும், அப்பப்போக்கு நம்ம வந்து சரி பண்ணிடணும். அதுதான் பெண்கள் கையில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கணும். அதை அப்படியே போட்டு வச்சிட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு கதை. அடுத்து அது மேலே லோட் ஆக ஆக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு சுத்தம் பண்ணுறப்ப. இந்த ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் ஸ்டாண்ட் அது. அதில் வந்துட்டு நான் ஒரு பக்கம் வந்து காஃபி தூள் வச்சுருப்பேன், அப்புறம் இன்னொரு பக்கம் ஸ்க்ரூ டிரைவர், அந்த குக்கரோட கைப்பிடிலாம் வந்து டைட் பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு ஏரியாவில் வந்து கத்தி, இன்னொரு ஏரியாவில் லைட்டர், அவ்வளவுதான். நிறைய பேர் நிறைய டப்பு டப்பாக வச்சு அதில் நிறைய சொறி வச்சுருப்பாங்களே, அதை எனக்கு பிடிக்கவே செய்யாது. இப்போ இந்த ஊக்கு வந்து என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டு மெயின் சாவி கொத்தோடு இருந்தது, இந்த கொல்லப்பக்கத்துக்கு அது சாவி. அதை தனியாக கலட்டுறப்ப அதுக்கு குக்கி இல்லை, அதனால் வந்துட்டு ஒரு பெரிய ஊக்கு போட்டு அதை வச்சுருக்கேன். இது ஒரு சின்ன டிப்பு, நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்புறம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அடுப்பு வந்து ரொம்ப மோசமாயிடுச்சு, ஏன்னா நான் வந்துட்டு காலையில் வந்து ரொம்ப தொடக்கலை, ஓரளவுக்கு தான் தொடச்சிருந்தேன். அதனால் இப்போ மிதுனுக்கு இந்த இட்லி ஊற்றி சாம்பார்லாம் வச்சு கொஞ்சம் எனக்கு பிடிக்கல, அதனால் ஒரு 2 தேய்த்து
ஒரு ஈர துணியை வச்சுட்டு இந்த மாதிரி தொடச்சிட்டு கடைசியாக ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிட்டிங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். எப்பயும் வந்து அடுப்பு தொடைக்கிறப்ப அடுப்புக்கு கீழேயும் இந்த மாதிரி தொடச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து மாச ஜாமானில் வந்து ரெண்டு டிஷ்யூ பேப்பர் பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஒன்று வந்து சாமி ரூமுக்கும் ஒன்று வந்து கிச்சனுக்கும் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா சாமி ரூமுக்கு வந்துட்டு எண்ணெய் துடைக்கிறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். நான் அதை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கிச்சனில் வந்துட்டு இந்த அடுப்பெல்லாம் துடைச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு ஷீட்டை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டிங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். நான் ஏன் வந்து கிளாஸ் டாப்பை வந்து மாற்றினேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த அடுப்பு வாங்கின வீடியோவும் நான் கொஞ்சம் நிறைய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதோட சேர்த்துட்டு நான் அந்த பதிவை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். தண்ணி பிடிச்சி வச்சாச்சு இன்றைக்கி எனக்கு. அது என்னோடய பானை. இது வந்து சீசருக்கும் சாதம் வச்சாச்சு, முட்டையோடு இருக்குது. அப்புறம் வந்துட்டு உரமோறு வந்து அந்த சொம்பில் இருக்குது, அதை வந்துட்டு இன்றைக்கி காய்ச்சின மீதி பால் எடுத்து அதில் ஊற்றி வச்சிட்டோம்னா நல்லா சூப்பராக ஒரு தயிர் நமக்கு ரெடி ஆகிடும். இதையும் விளக்க போட்டுடலாம். அப்பப்போ வந்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எப்படி இப்போ நம்ம சாப்பிடாமல் நம்மளால் இருக்க முடியாதோ, தண்ணி குடிக்காமல் நம்மளால் இருக்க முடியாதோ, அதே மாதிரி இந்த விஷயத்தையும் நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கணும். அந்தளவுக்கு பெண்கள் வந்து இருந்தால் தான் வீடு வந்துட்டு கொஞ்சமாவது வந்து லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். எனக்கு பெரிய பெரிய ஆன்மீக விஷயங்கள் தெரியல அப்படின்னாலும் இந்த மாதிரி க்ளீனாக வச்சுருக்கிறதுனால ஏதோ என் குடும்பம் ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை வந்து இதெல்லாம் அப்படியே போட்டு வச்சுட்டு அடுத்த வேளை மறுபடியும் சமைக்கிறப்ப இன்னொரு போட்டு வச்சுட்டு நான் நிறைய குடும்பம் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்ட் சர்க்கிளே நான் பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு கஷ்டப்படுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. சீக்கிரமே அவங்களும் மாறி அவங்களும் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ நான் காமிச்ச அந்த ரேக்கோட கீழ் ஷெல்ஃபில் தான் நான் பாத்திரம் கழுவி கவுப்பேன் இல்லைங்களா, அதனால் எல்லா பாத்திரத்தையும் கழுவி கமுத்துடலாம். இப்போ அடுத்து வந்துட்டு மணிமாமா வந்து நான்வெஜ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னென்ன ஐட்டம் அப்படின்னா சிக்கன் குழம்பு அப்புறம் மட்டன் குழம்பு. சிக்கன் வந்து நிறையா எடுத்துகிட்டு வந்தாச்சு, அதனால் அதை ரெண்டாக பிரிச்சுட்டு சிக்கன் 65 பண்ணிவிட்டு ரெண்டு குழம்பு வச்சாச்சு. மணிமாமா வந்து ரொம்ப நான்வெஜ் பிரியர், அவருக்குன்னு எதுவுமே செஞ்சிக்க மாட்டாங்க. இது ஒன்றே ஒரு விஷயந்தான் அவங்க வந்து விருப்பப்பட்டு கேட்குறது. வேறு எந்த விதமான வெறி, அதாவது இந்த கெட்ட பழக்கம் இருக்கு இல்லையா, சிகரெட் குடிக்கிறது அந்த எக்ஸ்ட்ரா விஷயங்கள், அது எதுவுமே மணிமாமாட்ட கிடையாது. அவருக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நான்வெஜ் சாப்பிட்ணும், நினச்சப்போ சாப்பிட்ணும். அதை வந்துட்டு எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு மரியாதை கொடுக்கறது என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, கார்த்திகை விரதத்துக்கும் பௌர்ணமி விரதத்துக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்தால் கூட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க, ஒன்றும் கம்பல் பண்ண மாட்டாங்க. ஏன் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் கம்பல்சரி நான்வெஜ் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட மணிமாமாவுக்கு எப்போ கேட்டாலும் நான்வெஜ் செஞ்சு தரது நம்மளோட கடமைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்காக வந்து அவங்கள வந்து திருப்தி இல்லாமல் வச்சுக்கிட்டு நாம் போய் 1000 கடவுளை கும்பிட்டு வந்தாலும் அதில் வந்து பலன் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இவர் அவ்வளோ சம்பாரித்து நம்ம வந்து எவ்வளோ பார்த்துக்கிற நம்ம ஹஸ்பண்டுக்காக அவங்க நினைக்கிறப்ப ஒரு விஷயத்தை சமைச்சு கொடுத்து அவர் வந்து சாப்பிட்ற அந்த அழகை பார்க்கணும் பாருங்கள். மீன் குழம்புலாம் சாப்பிட்றத பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம அது மாதிரி அவங்களுக்காக சில விஷயங்கள் செஞ்சு கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள், நைட்டு வந்து சப்பாத்தி போட்டு சிக்கன் குழம்பு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ வந்து மட்டன் குழம்பும் சிக்கன் 65 சாப்பிட்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.